அதாவது டெத் ஆஃப் அன் ஆத்தர் ப்ளஸர் ஆஃப் டெக்ஸ்ட், இந்த ரெண்டு டேர்ம் வந்து நமக்கு ரொம்ப ரோலான் பார்த்து சொன்னால் ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளிஷேவான ஒரு சமாச்சாரம். பட் வாட் இட் சேஸ் அப்படின்னாக்கா, ஒரு கதையை எழுத முடிஞ்ச பிறகு வந்து அந்த ஆசிரியரை விட்டுறலாம், டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், அவரே ரீடர் தான். அப்புறம் ப்ளஸர் ஆஃப் டெக்ஸ்ட் எங்கே கிடைக்குன்னா இந்த நுவான்சஸில் தான் கிடைக்கும். இந்த நுவான்சஸை பழக்கப்படுத்துறதுக்கு தான் வந்து கதைகளை படிக்கணும். அதுக்கு தான் கிளாசிக்ஸை வாசிக்க சொல்கிறாங்க, மாஸ்டர்ஸை வாசிக்க சொல்கிறாங்க. எந்த மாஸ்டரும் நான் ஒரு கிளாசிக் எழுத போகிறேன்னு உட்காந்து எழுதுனதே கிடையாது, அவர் எழுதி வச்சுட்டாரு, அப்புறமா கிளாசிக்னு வகை பிரிச்சுருக்காங்க. கண்டெம்பரரிலையும் அப்படி தான், சக எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கதைகள் வந்து கிளாசிக்காக ஆகணும்னு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது, எந்த அர்ஜும் கிடையாது. ஏன் செய்யணும், அப்படி எழுதிட முடியுமா? இல்லை, அப்படி எழுத தான் வேண்டுமா? அவசியமே இல்லை. ஆனால் ஒரு கதையை எழுதுறதுக்கு அதுக்கான குறைந்தபட்ச அதிகபட்ச நியாயத்தை செய்ய முடியும். என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் கதைகள் வழியாக பண்ணுற அப்சர்வேஷன் வந்து ரொம்ப கம்மி, மினிமல் தான். வெளியில் அப்சர்வ் பண்ணணும். இப்போ நான் அப்படியே ஷிஃப்டாகி வந்து ரைட்டர் ஆகிற இடத்துக்கு போகிறேன். ஒரு ரெண்டு நண்பர்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ரெண்டு நண்பர்களும் அந்த சம்பவத்தை தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய் தனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வந்து விவரிப்பாங்க. ஒரே மாதிரியாக பண்ணுவாங்க? கிடையவே கிடையாது. சம்பவம் ஒன்று தான், வேறு வேறு தான் விவரிப்பாங்க. அந்த விவரணை முறை எங்கே மாறுது அப்படின்னாக்கா, அவன் எதெல்லாம் சேர்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்ற இடத்துல அந்த விதம் மாறும். ஏன் ஏன் கதையை படித்த எல்லாராலேயும் ஒரே மாதிரி பேச முடியல, அதனால தான் பேச முடியல. அப்போ கதையை எழுதும்போதும் அப்படி தான், உங்களுக்கு வந்து சோர்ஸ் மெட்டீரியலாக நிறைய கிடைக்கும். இப்போ இவங்க இப்போ தீபாவுடைய நேமம் கதையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ ஆத்திராகவே இருந்தால் அவங்க சொன்ன அந்த ரெண்டு பாயிண்ட்டு, பர்சனலாக ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நடந்தது, அப்புறம் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுது. இந்த ரெண்டுத்தையுமே வந்து சேர்க்குற வேலை வந்து ஒரு ஆர்த்தர் தான் பண்ண முடியும், ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் தான் பண்ண முடியும். அதனால் அதை நம்ம ஃபிக்ஷன் சொல்கிறோம். ஃபிக்ஷன் வந்து உங்களை வந்து சட்டையை பிடிச்சி கேட்கவே கேட்காது, இதை ஏன் நீ இப்படி சொன்ன, இதை ஏன் நீ அப்படி சொல்லலை. அதனால தான் ஃபிக்ஷன். மார்க் டுவைன் சொல்லார் இல்லையா, நீங்கள் வந்து ட்ரூத் எழுத வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை, ட்ரூத்தோட பாசிபிலிட்டி எழுதுனா போதும், அதுதான் ஃபிக்ஷன் அப்படின்வார். அதை தான் செய்யணும். அதுக்கு மெனக்கிடுறதுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். அப்போ அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், நுவான்ஸ் இருக்கும், அதை தேடி எடுக்க. நமக்கு இயல் வாழ்க்கையிலே வந்து எதையுமே வந்து நேராக சொல்லி பழக்கம் கிடையாது, அதுதான் உண்மை. அதுக்கு நம்ம ரைட்டராக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இது பல இடங்களில் சொன்னதான், இங்கேயும் சொல்லலாம் நினைக்கிறேன். எதை சொல்லணுன்னாலும் ஒரு மாதிரி ஒரு போல சொல்லி தான் சொல்லுவோம். அது வந்து ரொம்ப அடிப்படையான சிமிலின்னு சொல்லுவாங்க, உவமை. நல்லா தீயரா செஞ்சு வர்ற மாதிரி வரன்ற இடத்துல ஒரு சிமிலி இருக்கும். அது நம்ம அன்றாட புழக்கத்தில் இருக்குது. நீங்கள் எழுத்துன்னு வரும்பொழுது அது எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் மேலே போகும். ஏன்னா எனக்கு உவமை எழுத வரும் அப்படின்றதுக்காக ஒரு சிறுகதை டெக்ஸ்ட்டுக்குள்ளே உவமையை அள்ளி தெளிக்கவே கூடாது, அவசியமே இல்லை. அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் அந்த கதைக்களமும் டிமாண்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த கதாபாத்திரத்தின் குரலாக தான் சொல்லணுமே தவிர ரைட்டருடைய வாய்ஸ்லேருந்து சொல்லக்கூடாது, கூடவே கூடாது. இதுதான் வந்து அந்த கதைக்கு செய்கிற முதல் துரோகம். எனக்கு வந்து பாண்டித்யம் இருக்குதுன்னு காட்டுறது அவசியமே இல்லை. இஃப் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ், இஃப் த கேரக்டர் டிமாண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுன்னா, திரும்ப திரும்ப கேரக்டர் எழுதுங்க, கேரக்டரைசேஷன் எழுதுங்க. எல்லா கேரக்டருமே எல்லா கேரக்டருடைய வாய்ஸும் வந்து ஆத்தருடைய வாய்ஸாக ஒலிக்குதா அப்படின்றத வந்து ஒரு ரீடர் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். ஏன் வந்து திரும்ப திரும்ப வாசிக்கணும்னா அதனால தான். எப்போவும் பர்டிகுலராக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரிஸ் போகும்போது நடந்துடும். இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரியில் எழுதும்போது ஃபஸ்ட் சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்னாக்கா, எக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வழியாக ஆத்தருடைய குரல் வருதா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இன்றைக்கி ஒரு தொகுப்பை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, 10 கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்போ இல்லை 20 கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்போ ஒரு ரைட்டரை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா போதும். அவருடைய வந்து மொழி பரிச்சயத்தில் அவர் வந்து வார்த்தைகளை கதைக்காக எப்படி பயன்படுத்துகிறாரு, என்ன மாதிரியான கதை களங்களை அவர் உருவாக்கிக்கிறாரு, ஒரு பிரச்சனையை எப்படி வளர்த்து அவர் எதை நோக்கி இழுத்துட்டு போகிறாருன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன கிராஃப், இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான், ரீடிங் ப்ளஸரில் தேவைப்படும் ஒரு ப்ராக்டிஸ் தான். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் அகைன் அதே தான், ஒரே நாள் 5 கதை படிக்க வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு கதை படிச்சுட்டு அதை என்ன பண்ணலான்னாக்கா, இப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதுலேயே இருக்குது, தெரிஞ்சிடும்னு நான் சொல்ல வரேன். அப்போது அப்படி வாசிக்கும் போது தெரிஞ்சிக்க வேண்டிய வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரிஸில் ஆத்தருடைய வாய்ஸ் வருதா, ஒரு ஃபிலாசபியோ அல்லது ஒரு கொட்டேஷனோ ஆத்தருடைய வாய்ஸா கேரக்டரோட வாய்ஸா, எங்கே சவால் இருக்குனாக்கா, ஒரு கதைக்குள்ளே ஒரு 10 கேரக்டர் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா, 10 வேறு வேறு விதமாக நீங்கள் காமிச்சாக்கா, நீங்கள் 10 மாறி எழுத வேண்டிய மிகப்பெரிய வலிமையான ஒரு பொறுப்பு வந்து ஆசிரியருக்கு உண்டு.
அதை கரெக்டாக கண்டடைகிற வேலையை வந்து ரீடர் பண்ணணும். இந்த பிரிட்ஜு கரெக்டாக இருந்தால் தான் அந்த கான்வர்சேஷன் சரியாக போகும், எல்லாம் போகாது. இல்லாட்டி அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மேஜிக் மாதிரி ஏமாத்திட்டு போயிடலாம் ஈஸியாக, சிம்பிளாக. டி ஜானகிராமன் மாதிரியோ இல்லாட்டி அசோகமித்திரன் மாதிரியோ நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலை, புதுமைப்பித்தன் மாதிரியோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ டீஜாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பல கிளாசிக்ஸாக நம்ம பேசுகிறோம். அவர் வந்து திருவள்ளிக்கணை பற்றி அதிகமாக எழுதுவார், தஞ்சாவூர் கும்பகோணம் பற்றி எழுதுவார். திருவள்ளிக்கணை பற்றி எழுதும்பொழுது சரி, அவர் பார்த்த அந்த கிராஃப் அந்த ஜியாகிரஃபிக்குள்ளே அத்தனை, அதாவது பிரதான கதாபாத்திரங்களை தவிர செகண்டரி கேரக்டர்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பாய் விற்றுட்டு போகிறவன், தொடப்பம் விற்றுட்டு போகிறவன், பால் ஊற்ற வரவன், ரிக்ஷா ஓட்டிகிட்டு போகிறவன், அவனுடைய லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கும், அவனுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கும், அவனுடைய அசைவு இருக்கும், அவனுடைய வாசனை இருக்கும், அவனுடைய சப்தம் இருக்கும். அதில் ஒரு ரைட்டர் அந்த அப்சர்வேஷன் பண்ணியே ஆகணும். மோகமல் படிச்சிருப்பீங்க, டீஜா மட்டும் பர்டிகுலராக எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்க வேணாம், நான் அப்படியே ரிலவெண்ட்டாக போகிறேன். மோகமல் வாசிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? இஃப் டோன்ட் மீன் கொஞ்சம் கையோ எடுத்துக்கலாம், நான் பேசுகிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மோகமுள்ள யமுனாவுடைய கேரக்டரையும் பாபுவுடைய கேரக்டரையும் வந்து மெயின் எடுத்து ஹேண்டில் பண்ணிப்பார் அந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து அப்போ எழுதியிருக்கிறார் இல்லையா, 60s எழுதியிருக்கிறாரு. அவன் ஜன்னல் ஓரமாக அவன் நின்றுட்டுருப்பா பாபுடைய அறைக்குள்ளே, பின்னிரவு அவன் மேலே பட்டிருக்க அந்த மூன் லைட்டை எழுதுவார். அப்படியே காட்சி ஞாபகத்தில் இருக்குது, இட்ஸ் அ ஃபோட்டோகிராஃபி. இது எதுக்கு சொல்ல வரனா, அண்டன் சக்கா சொல்லுவார் என்னன்னாக்கா, இந்த மூன் இஸ் ஷைனிங்னு சொல்லாத, அது ஒரு உடைந்த கண்ணாடி துகளில் எப்படி ஒரு சின்ன ஒளியாக பட்டுச்சுன்றதை எனக்கு காட்டுன்னு. இதை நம்ம அங்கே பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணுறானா ஒரு ரைட்டர், என்ன பண்ணுறானாக்கா, அவன் பெரும் பசியோட தீராத தாகத்தோட எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு காலம் வந்து வேறு வேறு கேட்ஜெட்டை வேறு வேறு டெக்னிக்கல் டூல்ஸை தரலாம். இன்றைக்கி இதெல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா. த்ரூ திஸ் என்ன பண்ணுறோன்னாக்கா, திரும்ப திரும்ப நம்ம வந்து வேறு வேறு பெர்செப்ஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறோம். நம்ம சவுண்டை இமேஜை எல்லாத்தையுமே தான் அசைவு. ஐயோ, அம்மா வந்ததுலலாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அந்த அப்புவை வந்து அவங்க அப்பா வந்து அந்த கிராமத்தில் விட்டுட்டு போகிறதெல்லாம் கதை ஆரம்பிக்கும். அவன் சின்ன பையனாக இருப்பான், வயசை சொல்லியிருக்க மாட்டார். அப்போ அவன் வயசை எப்போ சொல்கிறார்னா யோசிச்சிட்டே இருப்பேன், வேறு இடத்துல சொல்லுவார், அதை நம்ம கால்குலேட் பண்ணிருந்தோம். அவன் திரும்ப ஊருக்கு கிளம்புவான் பார்த்தீங்களா, இங்கே வந்து 16 ஆச்சு, இப்போ அவனுக்கு 24 ஓ அப்போ 8 விட்டுட்டாருன்றதான் நீங்கள் 24 பக்கத்தில் தெரிஞ்சுக்கணும். ஒரு அந் நான் அதை தான் சொல்லுவேன் டிஸ்கஷன் போகும்போது, அதான் சொல்கிறேன், இந்த மினிமம் கால்குலேஷன் நீங்கள் டேப்லெட் காலமாக நீங்கள் எழுதி வச்சுக்கல அப்படின்னாக்கா உங்களையும் அறியாமல் உங்கள் கதாபாத்திரம் வந்து பொய்யாக வந்து உங்கள் கதைக்குள்ளே நடந்துடும். நான் சொல்ல வந்தது அது கூட கிடையாது, அவன் அந்த குளத்தில் வந்து விடிய காத்தில் இறக்கிட்டு அவனை ஏற்றி அவனுக்கு வந்து அந்த வேட்டையை உதறி அவனை கட்டும்போது அவன் வந்து கையை கட்டிக்கிட்டு அந்த குளிரை வந்து எப்படி வெளிப்படுத்துவான்ற சவுண்ட் எழுதியிருப்பார். ஹூன்ற அந்த ரெண்டு எழுத்தில் வந்து 3 எழுதியிருப்பார். வி கேன் ஹியர் தட் சவுண்ட். அப்போ அந்த கோயில் குருக்கள் வந்து அந்த குடத்தில் வந்து தண்ணி எடுக்கும்போது அந்த தண்ணியை முக்கி எடுக்கும்போது குடுகுடுன்னு உள்ளே வந்துச்சுன்னு, அப்படி தான் சத்தம் வரும். இதுக்கு நம்ம தஞ்சாவூர் குளத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு அகன்ற வாலிக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒப்பினீங்கன்னா அது அப்படி தான் உள்ளே வரும். அந்த சவுண்டை எழுதியிருக்கிறார். அப்போ என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க, அவர் சினிமாலாம் பண்ணலை, அதெல்லாம் செய்யலை, அவர் வெறுமனே அப்சர்வ் பண்ணியிருக்கார். அந்த அப்சர்வேஷன் வந்து ரீடருக்கு கடத்த முயற்சி பண்ணியிருக்கார். நீங்கள் வாசிக்க வாசிக்க மனக்கண்ணில் வந்து அந்த இமேஜஸ் அப்படியே உருவாகிற இடமா இருக்கு இல்லையா. ஸோ மொனமோரோஸில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த மலையேற்றம் மலையிறக்கம் வந்து என்னென்னாக்கா அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கலை வந்து பெருசாக காட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணதே தவிர எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அண்டு மெய்நிகரில் வந்து சித்ராஜ் புன்ராஜ் வந்து ரெண்டு கேரக்டருடைய மனநிலைகளை வந்து முரணான ரெண்டு கேரக்டரில் வச்சு அவர் வந்து மோத விட்டுருக்கார். ஆக்சுவலி ஒருத்தன் கொடுக்குறவன் ஒருத்தன் வாங்குறவன், அவன் சொல்லுவான் எனக்கு இவன் போதுமானதாக இருக்கான் அந்த நாராயணன் சொல்லுவான், ஏன்னா இவங்ககிட்ட தரித்திரமும் ஏழ்மையாக இருக்குது. அந்த வார்த்தை தான் அண்டர்லைன் பண்ணும். ஒருத்தன் தான் கூட இருக்கிற மனுஷனை என்னவா வேல்யூ பண்ணி வச்சுருக்கான்ற இடத்துல இருந்து தான் அவன் செயல்படுறான். அவன் அங்கே இருந்தால் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறான். இவனால் அவனை வந்து தாக்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அவனுடைய காம்ப்ளெக்ஸ்லாம் கடை வச்சுருக்கான், பெருசாக வேலையில் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கில் தான் பண்ணிகிட்ருக்கான், வேறு வேலையை விட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கான். இதில் வந்து ஒரு மனிதனுடைய மனநிலை இருந்து அவனை சார்ந்த மற்ற உறவு நிலைகள் என்னவெல்லாம் வந்து அவன் கண்ணுக்கு படுதுன்றதை வந்து பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, எனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை, அது கிடையாது. இவன் பேசுகிறது சரியில்லைன்னு தோடுது, ஆனால் என்னால் இது வந்து எதிர்ப்பு காட்ட முடியலையே, கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானா என்ன சொல்கிறது, கொண்டு வந்து எங்கே பண்ணுறானாக்கா
சொன்ன மாதிரி அந்த கடைசியில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு புகைப்படத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அந்த மார்பு பகுதியை மட்டுமே கட் பண்ணி அனுப்பி, நீ முடிஞ்சால் நீ கண்டுபிடிச்சிக்கிற அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த அஞ்சு கதைகளுமே சில விஷயங்கள் ரிலவெண்ட்டாக இருந்துச்சு. இவங்க எழுதியிருப்பாங்க நியமத்தில் அந்த ஒரு 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 புகைப்படத்தில் அவன் முகத்தில் இருக்க சிரிப்பு வந்து அவனை தொந்தரவு பண்ணுது. கதையோட ஓப்பனிங்கே அதான் நினைக்கிறேன். அந்த புன்னகையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல. இந்த காணாமல் போனவனுடைய அந்த புகைப்படத்தை நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் ஒரு குரூப் ஃபோட்டோலேருந்து அவனை கட் பண்ணி தானே எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. வெரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிற இடம் இருக்குது. கேரக்டர் டெஃபினேஷன் அமைஞ்சு போச்சு. நியமத்தில் வரக்கூடிய அளவுக்கு டெஃபினேஷன்ஸ் இருக்கணும். அவள் எப்படி ஞாபகம் வச்சுரா, மேடேர்னு நெட்டி புடைச்ச மாதிரி ஒன்று மூக்கு, அந்த அங்க அடையாளங்கள் இருக்கு இல்லையா, அந்த அங்க அடையாளங்கள் வழியாக தான் ஞாபகம் வச்சுக்கிறாள். இவங்க வந்து ஒரு பழைய ஆக்டர் ராஜகந்த மாதிரி இருக்காங்க, ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறாள். அதில் இவங்க எழுதியிருக்காங்க அந்த ஒரு நுவான்ஸு. அவள் வந்து அட்வொகேட் ஆஃபீஸில் தட்டச்சு பண்ணுற ஒரு பணி செய்கிற ஒரு பெண் அவள். ஆனால் அவள் வந்து இந்த குறிப்புகளெல்லாம் பேப்பரில் எழுதியிருக்கா, அழகான கையெழுத்தில் இருக்குது. அப்போ ஒரே ஒரு இடம் சொல்லிடுவாங்க, அவளுடைய வளைந்த விரல்கள்லேருந்து வந்த அழகான கையெழுத்து, ஒரு சின்ன ஷாட்டு தான். அப்போ அந்த பொண்ணுடைய கை விரலை வந்து அவங்க வந்து சொல்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அது அவங்க எக்ஸாக்டாக சொன்னதை சொல்லிட்டாங்களான்னு தெரில. அதை நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலான்ற ஒரு வசதி எனக்கு அது இருந்துச்சு. ஏன்னா அவள் வந்து டைப்பிங் பண்ணுற ஒரு பெண். ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான இடங்கள் வந்து ஒரு ஆத்தர் வந்து அப்சர்வ் பண்ணி ரீடர்கிட்ட கொடுக்கும்போது ரீடருக்கான ஸ்பேஸாகவும் அது மாறும். அது பாசிபிலிட்டியை சொன்னால் போதும். கருத்துக்கள் வந்து ரெண்டாவது தான், ரெண்டாம் பட்சம் தான். நமக்கு நிறைய கருத்து இருக்குது, நம்ம மேலேயே நமக்கு நிறைய கருத்து இருக்குது. ஸோ அந்த இந்த இல்லை இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் ஃபோரமாக மாறணும்னா இப்படி தான் மாற முடியும், வேறு எப்படியுமே மாற முடியாது. இந்த கதைகள் எழுதணும்னு நினைக்கிறவங்க வந்து விதவிதமான மனிதர்களில், விதவிதமான வயதுகளில், விதவிதமான பின்னணிகளோடு அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிட்டாக்கா அதை எழுதியும் பார்க்கலாம், எழுதின கதைகளை வந்து தேடியும் பார்க்கலாம். மாஸ்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து ரொம்ப பெரிய வேலைகளை செய்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. நீளமான வாக்கிய அமைப்பில் வந்து ஒரு பெரிய காட்சியை வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது நமக்கு ரெண்டு விதமான குழப்பங்கள் இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, அதில் வந்து எதை சப்ஜெக்டாக சொல்ல தொடங்குறோமோ அதை கரெக்டாக வந்து அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி முடிச்சோமான்றது. அதை சரியாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கதை அந்த டேர்ம் வந்து கரெக்டாக ரீடருக்கு வந்து சேர்ந்துருக்கும், இல்லைன்னா சேராது. அதனால தான் முக்கியமாக ஷார்ட் ஸ்டோரியில் சிறிய வாக்கியங்களில் ஒரு பெரிய அனுபவத்தை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஆண்டன் செகோ தான் சொல்கிறார், ஒருத்தன் புல்வெளியில் போய் உட்காந்தான்னு சொன்னால் போதும், உயரமான அல்லது மீடியமான உயரம் உள்ள ரெட் கலர் தாடி வச்சுருந்த ஒருத்தன், அதாவது பனித்துள்ளி இருக்கிற புல் மேலே போய் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தான் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னு சொல்கிறாருனாக்கா, ரீடருக்கு அந்த மொத்த அனுபவத்தையும் கடத்த பண்ணுற முயற்சியில் அது தோற்று போயிடுதுன்றார். அப்படி ஒருத்தன் புல்வெளியில் உக்காந்தான்னு சொல்லிட்டு அடுத்து அவன் என்ன செஞ்சான்றது போகலான்றார். இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து படிக்கிற கதைகள்லேருந்து நமக்கு எழுதுறதுக்கான அர்ஜி ஒன்று உருவாகுதுனாக்கா, இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா அதை நம்ம போல செய்தல் பண்ணி பார்க்கலாம். போல செய்தல் ஒன்று பண்ணுறது ஒன்றும் தவறு கிடையாது. மெல்ல மெல்ல தான் அவங்கவுங்களுக்கான தனித்துவம் கிடைக்கும். கதாபாத்திரங்களுடைய உளவியல் ரொம்ப முக்கியம். கதாபாத்திரங்களுடைய உளவியலை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு ரைட்டராக இருக்கிறவங்க உள்வாங்கிக்கிட்டாங்களோ அதை வந்து அந்த கதாபாத்திரத்துடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வெளியே வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டா போதுமானது. தெரியுன்றதுக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு குழந்தைய பற்றி எழுதுகிற கதைக்கு வந்து நம்ம குழந்தைய மாதிரி தான் ஆகும், இன்றைய குழந்தைய மாதிரி ஆகும், அதுதான் இருக்கிறதுலே சவால். ஸோ இப்போ நம்ம சினிமான்றது ஒரு நியூ ஃபார்ம் தான். ஆனால் சினிமான்ற நியூ ஃபார்ம் வந்து எல்லாத்தையுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கொண்டிருக்கு. நான் அதையும் கொஞ்சம் லைட்டாக பேசலாம் இல்லையா, அருண் இருக்கார்ல, இது ரிலவெண்ட்டாக தான் பேசுகிறேன். அதில் காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்ட் டைரக்ஷன் இருக்குது, மியூசிக் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, ரைட்டா? இமிடியேட்டாக கதையை சொல்கிற அடுத்த டூலே வந்து சினிமாட்டோகிராஃபின் போது அத்தனை வகையான லென்சஸ் இருக்குது, அந்த கேமராவை மூவ் பண்ணுறதுக்கு அத்தனை வகையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, க்ரேன் இருக்குது, ட்ரக் அண்ட் ட்ராலி இருக்குது, நிறையா இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு டூல்ஸாக தெரியுது இல்லையா. இது இவ்வளோத்தையும் வந்து வெறும் ரைட்டிங்லேயும் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன தேவைனாக்கா அதை பற்றின கொஞ்சம் புரிதலும் அந்த பார்வையும் இருந்தால் போதும், அதை செய்து பார்க்க முடியுன்றாங்க. அதான்
அவ்வளோ அட்டகாசமான ஒரு டூல் வந்து ரைட்டிங் டூல். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை தேடி இருக்கோம் தேடலைன்றது மட்டும்தான் அங்கே க்வெஸ்சன் மார்க் ஆகுது. ஒரு இடத்துல வந்து இப்போ திரும்ப திரும்ப நான் அங்கே தான் போகிறேன், சரவணச்சந்திர கதைக்கு தான் போகிறேன். அது வந்து ஒரு இடத்த சொல்லுவார், இது வந்து அவனுக்கு ஒரு உருவகம் போல் இருந்ததுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். உருவகம்ன்றது ஒரு மெட்டாஃபர் வேர்டு. அந்த மெட்டாஃபர் வேர்டை யூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு ஆளாக வந்து அந்த கேரக்டர் இல்லை. அப்போ அது வந்து ரைட்டருடைய ரைட்டிங்காக அந்த இடத்துல எனக்கு தெரியுது. அந்த முதல் நெருப்பு பற்ற வச்சு உக்காந்து பேசும்போது அவன் தூங்கிடுவான், இந்த சப்ஜெக்டை தூங்கிடுவான். முழித்து பார்க்கும்போது அவர் அப்பமும் உக்காந்து நெருப்பை வந்து ஆற்றிட்டே இருப்பார். அவனுக்கு வந்து திடுக்குன ஐயோ நம்மளால் இவ்வளோ தொந்தரவு ஏற்படுச்சேன்னு உள்ளே போய் படுத்துவான். இந்த கேரக்டர் பின்னால் அப்படியே தெரிகிறது எனக்கு பெரிய முரணாக இருந்துச்சு. இதை யோசிக்கிறவன் அதை யோசிக்கிறதுக்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்போ இதில் வந்து யார் வந்து யாரை ஏமாற்றினாங்களே, யார் யார்கிட்ட வந்து முட்டாளாக்கினாங்க அப்படின்றது வந்து அந்த கதையில் கிளாரிட்டி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு முடிவை நோக்கி போக வேண்டிய கதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுக்கிணறு கதையும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. பொதுக்கிணறு கதையில் வந்து நிறைய தடுமாற்றங்கள் ரைட்டர்கிட்ட, ரஃபிக் ராஜாவில் ஒரு பேர். ஏன்னா படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப்ல கதை போகுது. அதில் வந்து அப்படி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க யாசம் கிட்ட வந்தவனை. அது இவரோட பாயிண்ட் ஆஃப்ல சொல்லிக்கிட்டே வராரு. நானுமே கூட சமூக புத்தியிலேருந்து அவன் தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு அவர்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு புரியணுன்றதுக்காக ப்ராக்கெட்டில் இன்னு போட்டால் இருளாம் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர்னு தான் வரும். அப்புறம் இரவு வந்து அந்த மேடையில் வந்து அவங்க வந்து ஆடல் பாடல் நடக்கிற இடத்துல டெஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக அவன் வரும். இது ரைட்டர் வந்து அவருடைய ஒர்க்கில் கவனிக்காமல் விட்ட முக்கியமான இடம். இதை ரீடர் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா அது வந்து கிராஃப்ட் ஒர்க் மிஸ்டேக் கிடையாது, கான்செப்சுவல் மிஸ்டேக். திரும்ப கடைசியில் முடிக்கும்போது அவர்னும் வந்து முடிச்சிருவார். இதை தான் கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன். ரைட்டரும் கவனிக்கணும், ரீடரும் கவனிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கதையில் வந்து பெருசாக எந்த ஒரு இன்றைக்கி சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி புதுக்கிணறுன்றது வந்து எதுவுமே வந்து மீன் பண்ணவே இல்லை. அதில் வந்து ஒரு சின்ன அனுபவத்தை தான் கொடுக்குறாரு. இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு வண்டி, இப்படி ஒரு ஆட்கள்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரே தவிர அதில் வந்து அது சொல்ல வந்த விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. பொதுக்கிணறு வந்து அப்படியே பாஸ் ஆன் ஆகி போயிடுது. அல்லது ஒரு வாழ்க்கையை சொல்கிறதுனாக்கா, அல்லது ஒரு பெரிய வாழ்க்கையிலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து சொல்கிறனாக்கா அது வேறு வகையான ரைட்டிங். அது ஒருவேளை ரஃபிக் ராஜா வந்து அதை ட்ரை பண்ணுறாரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அப்படி பண்ணுறாருனாக்கா அது அவ்வளோ கம்மியான அளவில் சொல்ல முடியாது. ஸ்பேசஸ்க்கு வந்து இங்கே ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது ஒரு ரைட்டர் எழுதுறதுக்கு. ஒரு பத்திரிக்கையில் வந்து உங்கள்கிட்ட வந்து கதை கேட்குறாங்கன்னா, அச்சு பத்திரிக்கையில் கதை கேட்குறாங்கனாக்கா முன்ன பக்கங்களில் கேட்பாங்க. இப்போ எத்தனை வார்த்தைகள்னு சொல்கிறாங்க, இத்தனை வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் ஒரு கதையை கொடுக்கணுன்றது வந்து மிக சவாலான விஷயம். நார்மலாக எடுத்துக்கிட்டா, ஆனால் நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ஐ மீன் ஜாலியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு வேளை எழுதுறதையும் வாசிக்கிறதையும் நேசிக்கிற ஆளாக இருந்துட்டிங்கனாக்கா அதை செய்து பார்த்துட முடியும். எப்படி? நீங்கள் 2000 வார்த்தை நோக்கி ஒரு எழுத்து எழுதவே கூடாது. ஜஸ்ட் ரைட் இட் டவுன் அண்ட் ஃபினிஷ். அதுக்கப்புறம் அதை உட்காந்து எடிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எடிட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது, இப்போ இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா, இத்தனை அம்சங்களும் உங்களுக்கு கை கொடுக்குன்றேன், அப்போ தான் கை கொடுக்கும். எடிட்டோரியல் மேஜரில் இருக்கிறவங்களுக்கு வேலை குறையும், உண்மையில்லை. அதை வந்து ஒரு ரைட்டரே செய்ய முடியும். எப்போனாக்கா ஒரு இப்படி ஒரு ரீடராக இருக்கும்போது செய்ய முடியும். ஸோ வெகுஜன பத்திரிக்கையோ அல்லது இப்போ இப்போ இணைய இதழ்கள் வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கும். அப்போ நமக்கு அதுக்கான குறைந்தபட்ச பொறுப்புணர்ச்சியோடு செய்தோம் அப்படின்னாக்கா, ஏன்னா ஒரு ஸ்பேஸ், ரைட்டிங் ஸ்பேஸ் இல்லைங்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எழுதவும் முடியுது, எழுதுனதோடய ஷேர் பண்ணி ஒப்பீனியன் கேட்க முடியுது, இது இப்படி ஒரு 5 பேர் உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியுது, பரிமாறிக்க முடியுது. அதில் நமக்கு சில விஷயம் கிடைக்குதுல்ல. கற்றுக்கொள்ளல் எண்ணம் எப்பவுமே இருக்கணும். மண்டையை காலி பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு. எம்டி த டாப் பவுல். அதை பண்ணிட்டாலே நமக்கு வந்து எல்லாமே உள்ளே கரெக்டாக வந்து உட்காந்துடும். அப்போ அதை அனலைஸ் பண்ணலாம். தர்க்கமாக கேள்வி எழுப்புறதுக்கு மட்டும் தான் நமக்கு நிரம்பிய அறிவோடு வந்து உட்காரணும். ஒரு டிஸ்கஷன் ஃபோரமுக்கு அது தேவையில்லை. இதெல்லாம் தான் ரீடிங்கில் இருக்கக்கூடிய டிப்ஸு. ரீட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணான்னாக்கா, தன்னுடைய சக வாசகர்களோட இதேமாரி வாசிக்கிறவங்க அவ்வளோதான், நண்பர்களாக இருக்கலாம், நான் இப்படி ஒரு கதை படித்தம்பான்னு சொல்லி பேசி பார்க்கலாம். இதை செய்தீங்கன்னா, கண்டினியூஸாக செய்தீங்கன்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக அது இந்த இங்கேருந்து அங்கே கிவ் அண்ட் டேக் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ பல ஒப்பீனியன்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பேசுகிறதுக்கான ஃபோரம் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கருத்துக்களை கொண்டு வந்து வைக்கலாம். கூட்டங்களுக்கு வரவங்களுடைய குறைந்தபட்ச பொறுப்புன்றது வந்து
அஞ்சு கதைகளில் மூணு கதைகளையாச்சும் வாசிட்டு வந்தீங்கன்னாக்கா பேச வர்றவங்களுக்கு வந்து பேசுகிற டைம் ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஃபுல் கதையை அவங்க சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அந்த ஒரு வலிமையாக ஒரு வலியான ஒரு விஷயம் நடக்காதுவே நடக்காது. பாயிண்ட் ஆஃப் வியூ குறையுது, அல்லது அதுக்கப்புறமா பேச வேண்டிய எழுப்ப வேண்டிய கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்காமல் போயிடுது. இதுதான் இது இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். இவ்வளோ தான் இதிலேருந்து ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா சொல்லலாம், ஆக்சுவலி பதில் சொல்லலாம்.